வெல்கம் டு காஷன் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1000 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லைக் இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க, அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடியூ பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கேன். இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து லைக் நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயில் உங்களுக்கு பேச போகிறாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆயிடுங்க. வெல்கம் டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா HTML டேக்ல இருக்க இன்புட் டேக் அப்படிங்கிற டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போறோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல லேபிள் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அதோட ஒர்க் ப்ரோக்ராம் உங்களுக்கு வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் நமக்கு பாஸ் ஆகுது, டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதனால உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவுட்புட்ல எந்த விதமான டெக்ஸ்டாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்டாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா ஃபார்மச்சையும் கொடுக்கறதுக்காக தான் இந்த டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க, அதோட அவுட்புட் அங்கே உங்களால் பார்க்க முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோமா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களால் எந்த விதமான கண்டென்ட்ஸாக இருந்தாலும் நம்மளால் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இதுக்காக தான் இந்த டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கான டாஸ்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் டைப் இஸ் ஈக்குவல் டு இமெயில் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கோம். இதான் உங்களுக்கான டாஸ்க். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி ஓகே, இது இல்லாமல் வந்து லைக் டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் லைக் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க்கு தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க, எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.